நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாதால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை முதல் ஜோவான் திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலே இறைவன் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அதை நாம் சுவைக்க முடியும் என்று நமக்கு சொல்லுகிறார் எனவேதான் நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் என்று இன்றைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் அந்த பார்ப்பதற்கு அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அதை நாம் பெற முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எனவே உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் அவரது அன்பை இழந்தது அவருடைய அன்பை அறிந்து கொண்டவர்கள் மீட்பை பெற்றார்கள் அன்பை பெற்றார்கள் நாமும் அவருடைய அன்பில் என்றும் இருப்போம் அவரை அறிந்து கொள்வோம் ஜெபம் அன்பான ஆண்டவரே உம்டைய அன்பின் உருவாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உன் அன்பின் உணவாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமை காலையில் எழுந்து இரவு வரை உமை துதிக்கின்ற பொழுதெல்லாம் உம்முடைய அன்பின் பிரசன்னமாக எங்களுடைய வாழ்வில் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்கின்றோம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாக எங்களை நிறைவாக ஆசிர்வதியும் நல்ல தகப்பனே ஆமேன்